ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர்னா அது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஐவி கூட்டு போவார் அப்படின்னு ஞாபகம். பிராண்டல் நம்பர் வந்து மொமெண்டம் டிஃபிசிவிட்டி பை தெர்மல் டிஃபிசிவிட்டி அப்படின்றது ஞாபகம். மியூசிபி பை கே அப்படின்னு சொல்லலாம். இல்லை மாலிகுலர் டிஃபிசிவிட்டி ஆஃப் மொமெண்டம் டிவைட் பை மாலிகுலர் டிஃபிசிவிட்டி ஆஃப் ஹீட். தெர்மல் டிஃபிசிவிட்டிக்கு வந்து ஹீட் டிஃபிசிட்டின்னு ஒரு பேர் கூட இருக்குது. நசல் நம்பர் வந்து கன்வெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா ஹெச்எல் பை கே. பயாட் நம்பர் வந்து சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம், இல்லாட்டி ஈசிஆர் பை எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டு தட் ஆஃப் இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். மேலே ஈசிஆர் வரும், கீழே ஐசிஆர் வரும் அப்படின்னு ஞாபகிக்கலாம். கிராஷோ நம்பர் வந்து பயான்சி ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் பி பி அப்படின்னு ஞாபகிக்கலாம். ரெனால்ட்ஸ் அனலகி எப்படி இது பண்ணால் ஸ்டாண்டர்ட் நம்பர் ஈக்குவல் டு நசல் பை ரெனால்ட்ஸ் இன்டு பிராண்டல், அதான் வந்து ரெனால்ட்ஸ் அனலஜி மேபி எக்ஸ்பிரஸஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. எஸ்டினா ஸ்டாண்டர் நம்பர், பிஆர்னா பிராண்டல் நம்பர், ஆரினா ரெனால்ட்ஸ் நம்பர்ன்றது தெரிவிக்கிறாங்க. பிராண்டல் நம்பர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிராண்டல் நம்பர்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் ஹைட்ரோடைனமிக் பவுண்டரி லே திக்னஸ் வித் ஆஃப் தெர்மல் பவுண்டரி லே திக்னஸ் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். எஸ்டினா ஸ்கிமிட் நம்பர், எலினா லெவிஸ் நம்பர் அப்படின்றது வச்சுக்கலாம். இப்போ பிராண்டல் நம்பர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் ரெண்டு திக்னஸும் ஈக்குவலாக இருக்கும். பிராண்டல் நம்பர் கிரேட்டர் தன் ஒன்னாக இருந்தால் தெர்மல் பவுண்டரி லேயர் தின்னராக இருக்கும். பிராண்டல் நம்பர் லெஸ்ஸராக இருக்கிற ஒன்னாக இருந்தால் பிராண்டல் டெல்டா திக்கராக இருக்கும் தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ். ஆனால் நம்ம எப்படின்னு ஆச்சுன்னா பிராண்டல் எவ்வளியே வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸும் அவ்வளியே அப்படின்னு சொல்லணும். அப்போ இவன் கிரேட்டராக இருக்கானா அப்போ டெல்டா கிரேட்டராக இருக்கும். பிராண்டில் கிரேட்டராக இருந்தால் டெல்டா கிரேட்டராக இருக்கும். பிராண்டில் எவ்வளியே வெலாசிட்டி பவுண்டரி லேயர் திக்னஸும் அவ்வளியே. ஸோ இவன் கம்மியாக இருந்தால் இங்கேயும் கம்மியாக இருக்கும். பிராண்டல் நம்பர் ஆஃப் ஏர் வந்து 0.7 சொல்லலாம். பிராண்டல் நம்பர் ஸ்கெமினிட் நம்பர் லெவிஸ் நம்பர் ஒன்னாக இருந்தால் நம்ம புரிதல் என்னன்னா தெர்மல் பவுண்டரி லேயர் வெலாசிட்டி பவுண்டரி லேயர் கான்சன்ட்ரேஷன் பவுண்டரி லேயர் மூணு பவுண்டரி லேயரும் ஒன் ஆகிடும். அதாவது பிராண்டல் ஈக்குவல் டு ஸ்கெமிடேட் நம்பர் ஈக்குவல் டு லெவிஸ் நம்பர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் தெர்மல் பவுண்டரி லேயர் வெலாசிட்டி பவுண்டரி லேயர் கான்சன்ட்ரேஷன் பவுண்டரி லேயர் பிகம்ஸ் ஐடென்டிக்கல், மூணுமே ஒன் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஹீட் கெப்பாசிட்டியை செல்லமா சிபின்னு கூப்பிட்றோம், டைனமிக் காசிட்டி எம்யூன்னு கூப்பிட்றோம், தெர்மல் கண்டு கேன்னு கூப்பிட்றோம். பிராண்டல் நம்பர் வந்து இட் இஸ் ரேஷியோ ஆஃப் கினமேட்டிக் விஸ்காசிட்டி டு தட் ஆஃப் தெர்மல் டிஃபியூசிவிட்டி சொல்லலாம், இல்லாட்டி மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி டு தட் ஆஃப் தெர்மல் டிஃபியூசிட்டி சொல்லலாம். இப்போ பிராண்டலுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி தான் பிடிக்கும். எம் ஃபார் மூமெண்டம் டிஃபிசிவிட்டி, டி ஃபார் தெர்மல், மேலே எம் வரணும், கீழே தெர்மல் டிஃபிசிவிட்டி. ஸோ பிராண்டலுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், இட் இஸ் எம்டி சப்ஜெக்ட். எம்டினா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இது இவர் என்ன பண்ணுறாரு பிராண்டல்னா கினமேட்டிக் சப்ஜெக்ட் பை ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு சப்ஜெக்ட் பண்ணால் கே பை ரோசிபின்னு சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா மியூசிபி பை கே வரும். இது வந்து இந்த பிராண்டல் நம்பர் ஆனது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த வெலாசிட்டி ஃபீல்ட் டெம்பரேச்சர் ஃபீல்டு, ரெண்டு ஃபீல்டு இருக்குது, ஒரு பக்கம் வெலாசிட்டி ஃபீல்டு இருக்குது, இன்னொரு டெம்பரேச்சர் ஃபீல்டு இருக்குது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த பிராண்டல் நம்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ் டென்சரில் லெவிஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னா ரேஷியோ ஆஃப் தெர்மல் டிஃபியூசிவிட்டி டு தட் ஆஃப் மாஸ் டிஃபியூசிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லெவிஸ் நம்பர்னா தெர்மல் பை மாஸ் டிஃபியூசிவிட்டி, தெர்மல் டிஃபியூசிவிட்டி டு தட் ஆஃப் மாஸ் டிஃபியூசிவிட்டி தெரிஞ்சிக்கலாம். அது ஆல்ஃபா பை டிஃபியூஷன் கோஎஃபிஷியன்ட் போடுறாங்க, டி ஆஃப் ஏபி, இல்லை ஸ்கெமிடேட் நம்பர் பை பிராண்டல் நம்பர் கூட சொல்லலாம். லெவிஸை வந்து ஸ்கிமிடிட்டும் பிராண்டலையும் இது பண்ணுறவன் ஒருங்கிணைக்கிறவன் அப்படின்னு தெரியுங்களா. எஸ்சி பை பிஆர் நீங்கள் ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் மைண்டை ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸ்கிமிட் நம்பர் வந்து கினமேட்டிக் விஸ்காசிட்டி பை டிஃபியூசிவிட்டி, இப்போ மாஸ் டிஃபியூசிவிட்டி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மியூ பை ரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இட் இஸ் அ டைம்ஸ் நம்பர் இன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் விச் பிளேஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரோல் ஆஃப் பிராண்டல் நம்பர். பிராண்டல் நம்பருக்கு இணையான ஒருத்தன் தான் இந்த ஸ்கிமிடிட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பிராண்டல் நம்பர் எப்படி இருக்கோ அதே போல் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஸ்கிமிடிட் நம்பர் அப்படி. ஷெர்வுட் நம்பர் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுற நம்பர் தான், அது வந்து நசல் நம்பருக்கு மாதிரி இருப்பான். ஷெர்வுட் நம்பர் வந்து நசல் நம்பருக்கு ஈக்குவல் மாதிரி இருப்பான். ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டு த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்கிமிடிட் நம்பருக்கும் பிராண்டல் நம்பருக்கும் வந்து தொடர்புடையதாக இருக்கும். ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டு த ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்கிமிடிட் நம்பரும் பிராண்டல் நம்பரும் தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம்.